அன்பார்ந்த பங்கு மக்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நமது திருத்தல அதிபர் அருள்பணி பிஜே லாரன்ஸ் ராஜ் என்னுடைய ஜபங்களையும் ஆசிரியரையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நிலவுகின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று நோயிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும்படியாகவும், பாதிக்கப்பட்டவர்களுடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும், அகில உலகிற்காகவும், நம்முடைய பாரத திருநாட்டிற்காகவும், சிறப்பாக நம்முடைய பங்கு மக்களுக்காகவும் பங்கு தந்தையும் நானும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்நாட்களிலே தவக்காலத்திலே புனித வாரத்திற்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். இந்த புனித வாரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உலகிலேயே முதன்முறையாக அனைத்து தேவாலயங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நாளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், தமிழக ஆயர் பேரவையும், மற்றும் நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமக்கு கொடுத்த அழைப்பிற்கிணங்க குடும்பங்களிலே இருந்து இந்த புனித வாரத்தை சிறப்பிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நமது திருத்தலத்தில் அருட்தந்தையர்களால் நிறைவேற்றப்படும் இந்த புனித வார திரு நிகழ்வுகளும் திருப்பலிகளும் நமது வேர்ட் கார்ட் வெப் டிவி வழியாக நேரலையாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். மேலும் யூடியூப் வழியாக அந்த லிங்கானது உங்களுக்கு அனுப்பப்படும். எனவே இதிலே நீங்கள் திருப்பலிகளையும் நிகழ்வுகளையும் பார்த்து கொள்ளலாம். வருகின்ற குருத்து ஞாயிறு அன்று காலை 8 மணிக்கு இந்த திருப்பலியானது இந்த வேர்ட் கார்ட் வெப் டிவியிலே உங்களுக்கு நேரலையாக கொடுக்கப்படும். மேலும் பெரிய வியாழன், புனித வெள்ளி மற்றும் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியானதும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக இந்த வேளையில் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் வேடரின் அம்பியன் நின்றும் அவர் உன்னை தப்புயிருப்பார் என்பதற் போல, இது இந்த காலகட்டத்திலே எங்களுடைய பங்கு மக்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு ஆயராக இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாகும், அவர்களுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றும்படியாகும். தூய ஆவியானவரை அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிந்து காத்திருந்தும்படியாகும், எந்த ஒரு கொள்ளை நோயும் அவர்களை தீண்டாமல் இருக்கும்படியாகும், அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. குடும்பங்களிலே நல்ல ஆசீர்வாதத்தையும், குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பையும், நல்ல அரவணைப்பையும் தந்து வழிநடத்துவீராக. இந்த குடும்பத்தின் தேவைகளெல்லாம் நிறைவேற்றி இந்த குடும்பத்தினர்களுக்கெல்லாம் நீரே ஆயராக இருந்து அவர்களை வழிநடத்தும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி என்பது போல, உதவி வரும் கண்மலையாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்துவீராக. உமது பிரசன்னம் எங்களோடு என்றும் இருப்பதாக. அன்னை மரியாளுடைய பரிந்து பேசல் எங்களோடு இருப்பதாக. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.